அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் தேசிய கிரிக்கெட் அணியின் சில பிரபலமான முகங்கள் யாத்திரைக்காக ஒரு பயணத்தில் தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து கொண்ட காட்சியே இது. கேப்டன் பாபர் அசாமுடன் முகமது ரிஸ்வான், ஃபஹீம் அஷ்ரஃப் மற்றும் இஃப்திகார் அகமது ஆகியோர் மக்காவில் இணைந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத இந்த உன்னத பயணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டுள்ளார்கள். உலகத்தின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் என்று அழைக்கப்படுபவர்தான் இந்த பாபர் அசாம். மேலும் மற்ற ஹாஜிகளைப் போல முஸ்தலிஃபாவில் தெருவில் தூங்குவதைக் கண்டு நெட்டிசன்கள் பலரும் பாபர் அசாமை பாராட்டியும் வருகின்றார்கள். நெட்டிசன்கள் பார்ப்பதைப் போல இறைவன் பார்ப்பதில்லை. இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமம்தான். அல்குர்ஆனில் ஓர் வசனம் வருகிறது. அத்தியாயம் 2:199. மக்கள் எல்லாம் புறப்படும் இடத்திலிருந்து நீங்களும் புறப்படுங்கள். இந்த வசனத்தின் பின்னணியை தெரிந்தால் இஸ்லாம் எவ்வாறு மனிதர்களிடம் இருந்த பாகுபாடுகளை களைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஹஜ் கடமையின் போது 9ஆம் நாள் மக்கள் அனைவரும் அரஃபா திடலில் தங்குவார்கள். ஆனால் உயர்ந்த குலத்தவர்களாக கருதப்பட்ட குரேஷி குலத்தினர் மற்ற மக்களோடு தங்காமல் முஸ்தலிஃபா எனும் இடத்தில் தங்குவார்கள். முஸ்தலிஃபா என்பது புனித ஆலயத்தின் எல்லைக்கு உள்ளேயும், அரஃபாத் என்பது புனித ஆலயத்தின் எல்லைக்கு வெளியேயும் அமைந்துள்ளது. உயர்ந்த குலத்தவரான தாங்கள் மட்டும் புனித எல்லையில் தங்கிவிட்டு மற்றவர்களை அங்கே தங்குவதை தடுத்து வந்தார்கள். அரஃபாத் என்பது ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு இடமாக அவர்களால் கருதப்பட்டது. ஆனால் இஸ்லாம் இந்த தீண்டாமையை ஒழித்து கட்டியது. உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களையும் மற்ற மக்களுடன் போய் அரஃபா திடலி தங்குமாறு இந்த வசனத்தின் மூலம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் உலக மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சாதி, குலம், மொழி, இனம் காரணமாக கற்பிக்கப்படும் ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் அன்றே குழி தோண்டி புதைத்தது. மாஷா அல்லாஹ்!